ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை பற்றி உன்னிடம் பேச வந்தேன். அந்த பெண் மிக அருகில் உன் அருகில் இருந்து கொண்டே உன் வாழ்க்கையை பறிக்க வேண்டும் என்றும் உன் துணையை உன்னிடமிருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்று காத்து கிடக்கிறார். உன்னை போல் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றும் உன் துணையை போல் ஒரு துணை தனக்கு வேண்டும் என்றும் நினைத்து இந்த வாழ்க்கையை உன்னை வாழக்கூடாது என்று உன்னை பார்த்து இந்த வாழ்க்கையை தட்டி பறிக்க காத்திருக்கும் இந்த பெண் உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட பெண்தானின் தங்கமே. பத்திரமாக உன் வாழ்க்கையை கவனமாக நடத்தினால் மட்டும் இவரிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நீ பாதுகாக்க முடியும். செல்லமே, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று இங்கே பார்த்து பழகுவதுதான் நல்லது. யாராக இருந்தாலும் எப்படி பழகுவது சாயப்பா என்று இன்னும் சிறுபிள்ளை போல் நீ கேட்டுக்கொண்டே இருக்காதே என் தங்கமே. யார் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நீ பேசும்போது அவர்களின் பாவத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். உன்மீது அவர்களுக்கு அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். செல்லமே, கள்ளம் கபடமற்ற உன்னை சுற்றியிருக்கும் நபர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கத்தான் பார்க்கிறார்கள், உனக்கு ஒன்றும் தெரியாது என்று. சற்று விழித்து கொண்டால் மட்டுமே உன் வாழ்க்கையை நீ பாதுகாக்க முடியும் என் செல்லமே. எப்போது உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் சிறு சத்தம் வந்தாலும் அதை ரசித்து கேட்க காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றியிருப்பவர்கள். ஏதோ பிரச்சனை என்று உன்னிடம் வந்து அதை கேட்டு இருக்கும் பிரச்சனையை அதிகமாக்கி உனக்கும் உன் துணைக்கும் இடையே பிளவுகளை அதிகப்படுத்தி வேடிக்கை பார்க்கத்தான் இங்கே அதிக பேர் இருக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்ட நீ எப்படி இருக்க வேண்டும் என் தங்கமே? அவர்களுக்கு முன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் உன் துணையிடம் நீயே சரி செய்து அதை வெளியில் கொண்டு வராமல் வைப்பதுதானே புத்திசாலித்தனம். ஆனால் நீ அப்படி செய்கிறாயா என் தங்கமே? உங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடு என்றாலும் அனைவருக்கும் அது தெரிந்து விடுகிறது. எல்லோரது கருத்தையும் நீ கேட்டுவிட்டு உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை உன்னுடையதாக இல்லாமல் மற்றவர்களுடைய வார்த்தைகளாகத்தான் உன் துணையிடம் செல்கிறது. அப்போது உன் குடும்பத்தில் எப்படி அமைதி இருக்கும்? எப்படி பிரிவுகள் வராமல் இருக்கும்? இப்படி அந்த பெண்ணுக்கு வாய்ப்பை கொடுத்ததே நீதான் என்று உன் சாயப்பா நான் சொல்கிறேன். சரிதானே என் தங்கமே? உன் சாயப்பா சொல்வது சரிதானே? இப்படித்தான் உன் இல்லத்தில் இப்போதும் அந்த பெண் உள்ளே வந்து உன் பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொண்டு எப்படி உனக்கு சொல்லிக் கொடுத்தால் இந்த பிரச்சனை அதிகமாகி உன் துணையின் மனதில் உன்னுடைய வெறுப்புகள் எப்படி அதிகமாகும் என்று தெரிந்து வைத்து கொண்டு அப்படிப்பட்ட யோசனைகளைத்தான் உனக்கு சொல்லி வருகிறது அந்த பெண். தங்கமே, நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? யாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து விடாதே. உன் துணையை தட்டி பறிக்க காத்திருக்கும் இந்த பெண்ணுக்கு வாய்ப்பை கொடுத்து விடாதே. உன் அருகில் இருந்து கொண்டே உனக்கு அருகில் குழி தோண்டி கொண்டிருக்கும் இந்த பெண்ணை உன் வீட்டிற்குள் கூட விட வேண்டாம் என் செல்லமே. மிகவும் ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை காப்பாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும் என்று நான் நம்புகிறேன் என் தங்கமே. என் நம்பிக்கையை ஒருபோதும் வீணடித்து விடாதே. செல்லமே, உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை துணையும் உனக்கு உயிராக இருக்கும் மூச்சு போன்றது என் செல்லமே. இதை யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே. பின்பு உன் வாழ்க்கை வேதனையாகி உன் வேதனையால் உன் வாழ்க்கையையே நீ இழந்தும் விடுவாய். தயாராக இரு. யாரையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. யாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்காமல் உன் குடும்பத்தை உன் கரத்தினில் வைத்து கொண்டு இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு பாடம் சொல்ல தயாராக இரு என் தங்கமே.
உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள்ளலாம். அப்போது செல்லமே, உன் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதை யாரிடத்திலும் நான் கொடுத்து விட மாட்டேன். தைரியமாக இரு. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.